ஓமன் நாட்டிலிருந்து சென்னை வந்த பயணிகள் விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 14 கோடி மதிப்பிலான 13 கிலோ தங்கம் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மஸ்கட்டில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த ஓமன் ஏர்லைன்ஸ் விமான பயணிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் கடத்தல் பொருட்கள் இருப்பதாக கூறி சுங்கத்துறையினர் பல மணி நேரமாக விசாரணை நடத்தினர். அவர்களில் 40க்கும் மேற்பட்டோர் சாதாரண பயணிகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் கடத்தல் குருவிகள் கடத்தி வந்த தங்கம், ஐபோன்கள், லேப்டாப்புகள், வெளிநாட்டு சிகரெட் போன்ற பொருட்களை அந்த பயணிகளிடம் கொடுத்து விமான நிலையத்தில் சுங்கச் சோதனை முடிந்த பிறகு பெற்றுக்கொள்வதாக கூறியுள்ளனர். அதற்காக அவர்களுக்கு அன்பளிப்பாக சென்ட் பாட்டில்கள், சாக்லேட்டுகளையும் கொடுத்துள்ளனர். அதை சுங்க அதிகாரிகள் விசாரணையில் கண்டுபிடித்ததால் அந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகளை சுங்க அதிகாரிகள் கடுமையாக எச்சரித்து அனுப்பி வைத்துவிட்டனர். மேலும் மீதமுள்ள 60 பயணிகள் கடத்தல் விவகாரத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 13 கிலோ தங்கம், ஐபோன்கள் உள்ளிட்ட 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். இதையடுத்து அந்த 60க்கும் மேற்பட்ட கடத்தல் குருவிகள் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.